விஸ்கோஸ் பஞ்சு செயற்கை இழை பஞ்சு நூல்களுக்கு தரக்கட்டுப்பாட்டு ஆணைகளில் இருந்து விலக்கு அளிக்க கோரி ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். செயற்கை இழைக்கு தரக்கட்டுப்பாட்டு சான்று பெறும் நடைமுறையால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். மதிமுகவை திமுகவுடன் இணைக்க வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அந்த கட்சியின் அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூரில் உள்ள தமது இல்லத்தில் இது தொடர்பாக அவர் ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். மதிமுகவினர் அனைவரும் கட்சி பொதுச் செயலாளர் வைகோ பின்னால் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர் நாகராஜ் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் துரை வைகோ வருகைக்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் மதிமுக பலமடைந்திருப்பதாக கூறினார். காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தஞ்சை மாவட்டம் வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மே 1 திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. காவிரி ஆற்றில் பெங்களூரு நகரின் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக தலைமைச் செயலாளருக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு கடிதம் எழுதியுள்ளார். கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மாற்றல் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான பெண் அதிகாரிகளை தொலைதூர மையங்களுக்கு யூனியன் வங்கி நிர்வாகம் பந்தாடியிருப்பதாக சு வெங்கடேசன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நிதியமைச்சக வழிகாட்டல்களுக்கு எதிரான மாற்றங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வங்கித் தலைவருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு 453 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கை மூலமாக தெரியவந்துள்ளது. தனியார் நிறுவனத்துடன் செய்த மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ரத்து செய்ய தவறியதே இந்த இழப்பிற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. 2 நடைபெறும் தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவது பற்றிய கட்டுரையை வெளியிட்டார். மல்யுத்த வீரர்கள் மீது பிரதமர் மோடிக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவர்களை சந்தித்து குறைகளை கேட்காதது ஏன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் போராடி வரும் வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு அவர் இதனை கூறினார். லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர் தீபக் சிங் சீன தாக்குதலில் வீரமரணமடைந்தார். வீர் சக்ரா விருது பெற்ற அவருடைய மனைவி ரேகா சென்னை பரங்கிமலையில் பயிற்சி பெற்று இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் ஆகியிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக பெங்களூருவில் பைஜூஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரவீந்திரன் அலுவலகம் உட்பட 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.